அண்ணாமலையும் போட்டோவை மாஃபிங் பண்ணிட்டாரு, பாலியல் சீண்டல் செஞ்சாங்க காயத்ரி பகீர் வாக்கு மூலம். ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்லை, நான் மூணு மாசமா இந்த விஷயத்துக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அதாவது நான் பாஜகவில் இருக்கும்போது எனக்கு அங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியேறி வந்தேன். அதே மாதிரி சில பெண்களுக்கும் அங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் வெளியில வந்தேன். அது சம்பந்தப்பட்டது நிறைய நீங்க எல்லாருமே நீங்க வந்து ஒரு ரெண்டு மூணு மாசமா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, அவ்வளவு விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஆனா எங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவரோட வார் ரூம் அப்படின்னு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு தொண்டர் தான் அப்படின்னு நம்ம நினைச்சு விடாம அவங்க வந்து ஒரு நிர்வாகியா கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு வந்து ஆடியோ வீடியோ போயிட்டு இன்னைக்கு மார்க் பண்ணி ட்விட்டர்ல வெளியிட்டு ரொம்ப கொச்சையா, அதாவது சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேன் இன்னைக்கு. அது ட்விட்டரோட முடிஞ்சிருக்கு, அது இது வெளியில தான் இன்னும் யோசிச்சு பாருங்க. ஒரு லேடியா நான் வந்து நான் அதை எப்படி நான் வந்து எதிர்கொள்வேன்னு அதுக்கான சம்மந்தப்பட்ட நபர் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தேன். ரொம்ப வருத்தமா இருக்கு. கட்சியில் இருக்கும்போது எட்டு வருடம் எவ்வளோ உழைத்திருக்கேன் அப்படின்றது கட்சியினருக்கு நிறைய பேருக்கு தெரியும். இன்னைக்கு புதிதாக வந்த தலைவர் இருக்கே அண்ணாமலை அவர்கள் அவரோட செயல்பாடுகள், அதாவது ஏதாவது விஷயம் இல்லாம இல்லை, விஷயத்தோட தான் நான் பேசுறேன். அதாவது ஃப்ளைட் கதவை ஓபன் பண்ணாரு, அதுக்கப்புறம் கூட இருந்தாரு, ஃப்ளைட் கதவை ஓபன் பண்ணும்போது கூட உட்காந்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லும் போது நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. தூ கூட நிறைய பேர் வந்துட்டு இருக்கும் போது அதை பத்தி நான் விமர்சனம் எடுத்து வைக்கும் போது அதுக்கு விமர்சனமாக திருப்பியும் அவங்க பதில் சொல்லாம ரொம்ப கஷ்டப்படுத்த அளவுக்கு, அதாவது சொந்த ஃபேமிலியில கூட இந்த மாதிரி உரிமை எடுத்து பேச முடியாத அளவுக்கு என்னை வந்து அவ்வளோ வந்து ரொம்ப கொச்சையா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் அவரோட மூஞ்சி ஒரு அவரோட போட்டோ வச்சுட்டு இந்த வார் ரூம் அப்படின்னு சொல்ற ஒரு கும்பல் அன்னோன் ஐடிஸ் அன்னோன் இதுல இருந்து நிறைய பேர் வந்து ரொம்ப தவறாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நிர்வாகி மார்பிங் சென்று அந்த போட்டோ பகிர்ந்ததுக்காக நான் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்கேன். அவர் வந்து தமிழ்நாடு பாஜகவோட மாவட்ட ஒரு அணியோட செயலாளராக வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க. அந்த நபர் மீது நான் புகார் கொடுத்து வந்திருக்கேன். ஏன்னா இது யார் தூண்டி விட்டா அவரை இந்த மாதிரி பேச வைக்கிறதுக்கு, யார் இதுக்கு தைரியம் கொடுத்தாங்க? இந்த மாதிரி கொச்சையா ஒருத்தவங்களை வந்து பண்ணணும் அப்படின்றதுக்கு கண்டிப்பா தைரியம் இல்லாம ஒரு சப்போர்ட் இல்லாம யாருனாலும் பண்ண முடியாது. அதுக்கு கண்டிப்பா ஒரு பலம் இருந்தாதான் இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியும். ஒரு விமர்சனம் விமர்சனமா எடுத்துக்க முடியலன்னா ஒரு எதிர்கட்சியிலும் விமர்சனம் வைக்கிறாங்க. ஏன் அவங்க மேல இவ்வளவு தைரியமா நீங்க வந்து எதுவுமே சொல்லிட்டு சொல்றது இல்ல? ஆனா உங்க சொந்த கட்சியில இருந்து ஒருத்தங்க வெளியில போயிருக்காங்க, அவங்க விமர்சனம் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து ஓ தனிப்பட்ட நபர் இவங்க பலவீனமா இருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கையில அவங்க வந்து ஒரு பெண் என்ற ஒரு அவங்களால எதுவும் சாதிக்க முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து ரொம்ப கொச்சையா வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கட்சி விட்டு வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கட்சி எப்பவுமே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தது வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க நீக்குறாங்க. இது இன்னைக்கு நேற்று நீங்க பாக்கல, இது நீங்க சமீப காலமா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஒரு விஷயம் பெருசானதுக்கு அப்புறம் தான் ஒரு நிர்வாகி வந்து நீக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வெளியில வராம எத்தனையோ கம்ப்ளைண்ட் வந்து உள்ளே இருக்கு. அதனாலதான் நான் வந்து இன்னைக்கு வந்து கோவப்பட்டு நான் வெளியில வந்த காரணமே இதுதான். சரி, அதுக்குன்னு ஒரு குழு வைக்கிறாங்க. கட்சியில இருக்கும் போதே நீங்க ஏன் இந்த மாதிரி புகார் வைக்கல அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. சில விஷயங்கள் என் காதுக்கு வரும்போது எது வந்து ஃபேக்டோ ட்ரூத்தோ அதுதான் நம்ம கேட்க முடியும். சில விஷயங்கள் நம்மளுக்கு வராம டைரக்டா அவரோட டேபிள் அண்ணாமலை அவர்களோட டேபிளுக்கு டைரக்டா போகும்போது அவர் ஒரு குழு அமைக்கிறாங்க. அவர் குழு வந்து அவருக்கு என்ன தேவையோ அதுதான் பண்றாங்க.
அப்படி இருக்கும்போது என்னால அங்க ரைஸ் பண்ணி கொடுக்க முடியல. எனக்கு அந்த பொசிஷன் கொடுத்து நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு குழுல நீங்க ஒரு கமிட்டியில நீங்க இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் நடவடிக்கை எடுப்பேன். என்னால எதிர்த்து பேச முடியும், பெண்களுக்காக பேச முடியும். அதுக்கான குரல் எனக்கு முடக்கப்படுது. குரல் கொடுத்ததுக்காக நான் வந்து அடுத்த நாளே வந்து என்ன சஸ்பெண்ட் பண்ண வச்சாங்க. என்ன எவிடன்ஸ் இருக்கோ அதை நல்லா கனெக்ட் பண்ணப்படுறேன். அடையாறுல இருக்கு அந்த வார் ரூம், அந்த கும்பல வச்சுட்டு தொடர்ந்து இன்னைக்கு நேத்திக்குன்னு இல்ல 3 மாசமா, அதுக்கு முன்னாடி சில மாசங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க, நடுவில் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாங்க. திருப்பியும் வந்து நான் என்ன நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க தொடர்ந்து கொச்சையா எவ்வளவு கொச்சையா பேச முடியுமோ கொச்சையா பேசிட்டு வந்தாங்க. ஆடியோ நாங்க வீடியோ நாங்க இன்னைக்கு வந்து மார்பிங்கோட போட்டோ வந்துருச்சு. அது வந்து இது வந்து கண்டிக்கத்தக்கது. இது இன்னைக்கு எனக்கு நடக்குதுன்னா கண்டிப்பா நாளைக்கு உங்க எல்லாருக்குமே நடக்கும், எல்லா லேடிஸ்க்கும் நடக்கும். இது எங்க பாதுகாப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி த்ரெட்டன் பண்றது எப்படி பாதுகாப்பு இருக்கு ஒரு பெண்ணுக்கு? என்ன ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கு இல்லைன்னா உங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கு உங்க சேனலை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு தனி ஒரு ஐடி ரூமோ வச்சுக்கிட்டு ஒரு 4-5 பேர் அதுல பணி செஞ்சு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 fake ID ஒருத்தருக்கு 2 fake ID கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த பேக் ஐடி வச்சுக்கிட்டு அவங்க வந்து இல்லாத பொல்லாத வன்மத்தெல்லாம் வந்து தூண்டி விடுறதுதான் அவங்களோட வேலை. பாஜக தனி ஐடி விங், இது வந்து அண்ணாமலை அவர்களோட தனி ஐடி விங். அமர் பிரசாத் ரெட்டிக்குன்னு ஒரு தனி ஐடி விங், செல்வகுமாருக்குன்னு ஒரு தனி ஐடி விங், பெங்களூர்ல ஒரு தனி ஐடி விங், அமெரிக்கால ஒரு தனி ஐடி விங். அந்த மாதிரி போயிட்டு அண்ணாமலையோட தனி ஐடி விங் தான் இப்போ உங்களை வந்து தவறா சித்தரிக்கிறாங்கன்றீங்க 100%. ஏன்னா பாஜக இந்த மாதிரி பண்ற ஒரு இடம் கிடையாது அப்படின்றது எனக்கு தெரியும். யார் யாரெல்லாம் இதுக்கு சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவர்கள் மீது புகார். பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாராட்டியும் பாஜக மலை அவங்களுக்கு ஒரு ஏகப்பட்ட விஷயங்கள் அதான் திருப்பி சொல்றேன். இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டில எல்லா பெசிலிட்டியும் சொல்றேன். ஆடியோ இருக்கு, வீடியோ இருக்கு, இன்னைக்கு மார்க்கிங் போட்டோ இருக்கு. அப்படி இருக்கும்போது இது இப்ப லாஸ்ட் 2 இயர்ஸ் கண்டினியூஸா இந்த மாதிரி அச்சுறுத்தல் எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இருக்கு. அது வெளியில வந்து சொல்றதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. ஏன்னா இந்த பாஜகன்றது ஒரு பெரிய கட்சி, நேஷனல் தேசிய பார்ட்டி. அப்படி இருக்கும்போது பயப்படுறாங்க. அப்படின் போது இது வந்து சொல்றதுக்கு பயம், எனக்கு பயம் இல்லைங்க. பரவாயில்ல, உயிரே போனாலும் பரவாயில்ல. யாருக்காவது ஒருத்தர் வந்து இது ரேஸ் பண்ணி வாய்ஸ் பண்ணாதான் இது வந்து ஸ்டாப் ஆகும். இல்லைன்னா ஸ்டாப் ஆகாது, கண்டினியூஸா வந்து அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். எதுக்கு அச்சுறுத்தலோட நாங்க எதுக்கு வாழணும் அதான் நான் கேட்கறேன். அண்ணாமலை வந்து தலைவராக பொறுப்பேற்ற பிறகு பாஜகவில் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, என்ன மாதிரியான 100%? அதுதான் ஃபர்ஸ்டே நான் சொல்லிருந்தேன். என்ன மாதிரியான அச்சுறுத்தல்? எந்த மாதிரியா? அது த்ரெட்டன். நீங்க வந்து என் சொல்ற பேச்சு கேட்கலன்னா உங்களுக்கு ஆடியோ வந்து இதாகும், இல்ல வீடியோ லீக் ஆகும், ஏதாவது ஒண்ணு வந்துட்டு இருக்கும். உங்களை பத்தி ஏதாவது அவதூறுகள் பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அவதூறுகள் இன்னைக்கு மட்டும் இல்ல, நீங்க கடந்த 3 மாசமா நீங்க உட்காந்து பாத்தீங்கன்னா என்னோட நீங்க ட்விட்டர் பேஜ் பாத்தீங்கன்னா அவதூறுகள் எப்படி பரப்பிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. என் மீது ஒரு எவ்வளவு பெரிய வன்மம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். துபாயில இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் நடுவுல வந்து எதேதோ இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தது எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க. அதுதான் நான் சொல்லுவேன், ஓகேங்களா? இது யாருக்கும் நடக்கக்கூடாது. பொதுமக்களுக்கு இப்ப எனக்கு இது நடக்குது, ஒரு நிர்வாகிக்கு எனக்கு நடக்குது. நீங்க சஸ்பெண்ட் ஆயிட்டு நான் வந்துட்டேன், நாளைக்கு பொதுமக்களை யோசிச்சு பாருங்கன்னு நான் சொல்லுவேன். அது நான் வந்துகிட்டு கொடுக்குறேன். நான் வந்து கவர்மெண்ட் மீதையும் போலீஸ் மேல எப்பவுமே நான் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில மரியாதை எனக்கு எப்பவுமே இருக்கு. எனக்கு அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்றது நம்பிக்கை. மாவட்ட
நிர்வாகி மேல நடவடிக்கை எடுக்க சொல்லுவீங்க, ஆனா தொடர்ந்து திருச்சி ஸ்டூடியோ கூட உங்க பத்தி தவறா இருக்காரு. அவர் பத்தி ஆனா இது அவர் கட்சியில இருக்காரா எனக்கு தெரியல. கட்சியில இருக்கும் போது என்ன மட்டும் தான் அப்படி கிடையாது, கட்சியில இருக்காங்களா இல்ல மேம்? அவருடைய கேள்வி என்னன்னாக்கா, ஒரு காலகட்டத்துல காயத்ரி அவர்கள் வந்துட்டு ஆட்சியில இருக்கிறவரை அவலங்களை வந்து போதிருக்காங்க, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதை பத்தி எதுவுமே பேசுறது இல்ல. அண்ணாமலை அவர்கள் பத்தி தாக்கம் பண்ணி பேசுறாங்க, அந்த மாதிரி நோக்கம் போது ஒரு தடவை பாஜக இருக்கும்போது திமுக வந்து இது பண்ணி பேசியிருக்கேன், வெளியில வந்து சொல்றாங்க எனக்கே இப்படி நடக்குதுன்னா, அப்ப யோசிச்சு பாருங்க, இதுவும் பாலியல் ரீதிதான். ஒரு பொண்ணை வந்து மார்க் பண்ணி தவறாக சித்தரிக்கும் போது அதுவும் பாலியல் ரீதிதான். அதனால எனக்கு இது நடக்கும் போது சாதாரண பெண்மணிகள் கொஞ்சம் யோசிப்பாரு.